இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாம வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு கஞ்சு பேட்டர்ன்ல எப்படி சிவன் கண்ணில் மூணு ரோல்ல கூட போடுறது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது மார்க்கெட் சைஸ் கூட மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுங்க. இந்த மாதிரி சுத்தி வரவே உங்களுக்கு வந்து அஞ்சு கஞ்சு தான் உங்களுக்கு டைமண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கார்னர் டர்ன் இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அது பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஞ்சு கஞ்சு பேட்டர்ன் ஈவனா எல்லாமே கிடைக்குது. அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து சிவன் கண் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டினரி பாக்ஸ் நாட்ல நம்ம இதே பேட்டர்ன் போட்டோம்னா உங்களுக்கு வந்து கூட நல்லா பெருசாவே வரும். மெஷர்மெண்ட்ஸ் அதே யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கூட நல்லா பெருசா வரும். சிவன் கண் பேட்டர்ன் போட்டிருக்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு சைஸ் வராது. பட் ஆனா உங்களுக்கு மார்க்கெட் கூட அளவுக்கு சைஸ் கரெக்டாவே இருக்கும்னு வச்சுக்கலேன். இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மொத்தமா மூணு ரோல் தேவைப்படும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கலர் வந்து ஒன்றரை ஒன்றரை கட்டு எடுத்துக்கணும்னு வச்சுக்கலேன். அப்ப மொத்தமா சேர்த்து உங்களுக்கு மூணு ரோல் கிடைக்கும்னு வச்சுக்கலேன். வாங்க இந்த கூடை எப்படி போடலாங்கறது நம்ம பாக்கலாம். இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கலர்ல போட போறோம். இது வந்து உங்களுக்கு மூணு ரோல் கூட. நான் வந்து ப்ரௌன் ஒன்னு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கிரீன் ஒன்னு எடுத்திருக்கேன். சீ கிரீன் கலர்ல நான் ஒன்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ்கட் கூடைனால என்ன பண்றோம்னா நம்ம வந்து முதலே ஒயர் வெட்டிடுறோம். உங்களுக்கு எத்தனை ஒயர் வெட்டியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கிரீன்ல வந்து 32 ஒயர் வெட்டியிருக்கேன், ப்ரௌன்ல வந்து உங்களுக்கு 30 ஒயர் வெட்டியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 1.5 அடி நீங்க எடுத்துக்கணும்னு வச்சுக்கலேன். சோ கிரீன்ல 32 ஒயர் 1.5 அடியில, ப்ரௌன்ல வந்து 30 ஒயர் 1.5 அடியில நீங்க எடுத்துக்கணும். இது கிராஸ்கட் கூட என்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர் வராது. சோ அதனால பாத்தீங்கன்னா முதலே நீங்க நீளமா ஒயர் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா நீங்க ஒயர் வாங்கும் போது ஒவ்வொரு கலர்ல இருந்து ரெண்டு ரெண்டு கட்டு வாங்கிக்கோங்க. ப்ரௌன்ல ரெண்டு கட்டு, கிரீன்ல ரெண்டு கட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து 1.5 கட்டு தான் செலவாகும். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது மூணு கட்டுக்கான மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். இது இப்ப எப்பவும் போலவே கிராஸ்கட் கூடையில என்ன பண்ணுவோம், நாம வந்து ஒரே கலர்ல ரெண்டு ரெண்டு ஒயரா எடுத்து சென்டர்ல முடிச்சு போடுவோம். பாத்தீங்கன்னா இப்ப கிரீன்ல எடுத்துக்கிறேன். கிரீன்ல ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா தலவையும் தலவையும் நீங்க சேர்த்து பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு சென்டர் கிடைக்கும். சோ ரெண்டு ஒயர்லயும் ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சென்டர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே இன்னொரு ஒயர் நீங்க வெட்டி வச்சிருந்த ஒயர்ல அதே கலர்ல எடுத்துக்கோங்க. இதுலயும் நம்ம சென்டர் எடுத்துக்கிறோம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போடுறோம். உங்களுக்கு இந்த பாக்ஸ் நாட் எல்லாம் போட தெரியாதுன்னா நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலேன். இது கூட முழுக்கவே உங்களுக்கு சிவன் கண் பேட்டர்ன் தான் வரும். உங்களுக்கு சிவன் கண் பேட்டர்னுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் நாட் போட்டீங்கன்னா அடுத்த ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். ஆனா இப்ப இந்த கிராஸ்கட்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம போடுறது வந்து எல்லா ஒயர்ஸுமே நீங்க பாக்ஸ் நாட் தான் போட்டு வரணும்னு வச்சுக்கலேன். சோ இந்த மாதிரி போட்டுக்கிறேன், பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். அப்புறம் இது எதிரெதிரா இருக்க ஒயர் ரெண்டும் சரிசமமா இருக்கான்னு நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சரியா இல்லைன்னா மேல கீழங்கிற மாதிரி தள்ளி நீ வந்து சரி பண்ணு வச்சுக்கலாம். ரெண்டும் சரிசமமா இருக்கணும். உங்களுக்கு இந்த நம்ம நாட் போடுறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸோட சென்டர்ல வரும். உங்களுக்கு அப்ப வந்து உங்களுக்கு ரெண்டு சைடும் சரிசமமா இருந்தாதான் உங்களுக்கு வந்து மேல கூட வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா வரும் வச்சுக்கலாம். இல்லைனா பாத்தீங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு ஒயர் கரெக்டா இருக்கா அப்படி இருக்கும், இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஒயர் பத்தாம போயிடும் வச்சுக்கலாம். இப்ப இது கரெக்டா இருக்கு. இதே மாதிரியே இன்னும் ரெண்டு இருக்கலவா, அதையும் நீங்க வந்து பாக்கணும் சரியா இருக்கான்ட்டு. இது அதிகமா இருக்கு ஒரு சைடு, அதை வந்து சரி பண்றோம். இப்ப எனக்கு சரியா இருக்கு.
இந்த மாதிரியே இப்போ ஒரே கலர்ல ரெண்டு ரெண்டு ஒயரா எடுத்து எடுத்து இந்த மாதிரி நீங்க முடிச்சு போடணும்னு வச்சுங்களேன். இந்த பாக்ஸ் நாட் போட தெரியலனா உங்களுக்கு வந்து தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். இப்போ வந்து சிவன் கண் பேட்டர்ன்னாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நீங்க ரெண்டு ரெண்டா சேர்த்து போடுறது எல்லாமே நீங்க பாக்ஸ் நாட் தான் போடணும்னு வச்சுக்கலேன். நான் எல்லா ஒயர் நம்ம வெட்டி வச்சிருக்க எல்லா ஒயரையும் நான் போட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து அரேஞ்ச் பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல ரெண்டு ரெண்டு ஒயரா சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து சென்டர்ல நாட் போட்டு வச்சுக்கிறோம். உங்களுக்கு கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 நாட் கிடைச்சிருக்கும், ப்ரௌன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 நாட் கிடைச்சிருக்கும் வச்சுக்கலேன். உங்களுக்கு வந்து எந்த கலர்ல அதிகமா எடுக்கிறீங்களோ அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ பாத்தீங்கன்னா கிரீன்ல இருந்து ரெண்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த கூட பாத்தீங்கன்னா 5x5 பேட்டர்ன் வராப்புல போட்டிருக்கோம், 5x5 டைமண்ட் வராப்புல நம்ம போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் போது கிரீன்ல இருந்து எந்த கலர்ல அதிகமா எடுத்திருக்கீங்களோ அதுல இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப எடுத்துக்கிறீங்க இந்த கூட முழுக்கவே நம்ம சிவன் கண் தான் போட போறோம். சோ அடியும் பாத்தீங்கன்னா சிவன் கண்ல தான் போட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு நாட் எடுத்து இப்படி வச்சுக்கிறோம். வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேல கீழே பாத்தீங்கன்னா கிராஸ் ஆகும். உங்களுக்கு கிராஸ் கட்ல ஃபுல்லாவே நீங்க இந்த கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் தான் சேர்த்து சேர்த்து பின்னல் போட்டு வருவீங்க. சோ இப்படி வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலையும் கீழையும் ஒயர்ஸ் கிராஸ் ஆகும். சோ அதை வந்து நம்ம பின்னும். இப்ப இது வந்து சிவன் கண் கூடிங்கனால பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நீங்க ஆர்டினரி பாக்ஸ் நாட் போட்டீங்கன்னா அடுத்த லைன் வந்து நீங்க ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும்னு வச்சுக்கலேன். சிவன் கண் பேட்டர்ன் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி போடுறோம் நம்ம. சோ இப்ப என்ன பண்ணா இந்த கிராஸ் ஆகிற ஒயர்ஸ்ல நான் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும்னு வச்சுக்கலேன். இப்ப ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்லாம் பாத்தீங்கன்னா நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். சோ அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஒயர் பின்னாடி இருக்க ஒயர் இப்படி எடுத்து இப்படி வைக்கிறோம். அப்புறம் இந்த ஒயர் இப்படி எடுத்து உள்ள விட்டு நீங்க வந்து கிட்ட கொண்டாந்துருங்க. கொண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க சிவன் கண் பேட்டர்ன் போடணும் கிராஸ் கட்ல போடணும் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆர்டினரி பாக்ஸ் நாட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரன்னிங் ஒயர் கூட மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கிராஸ் கட்ல சிவன் கண் பேட்டர்ன் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வரும்னு வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறது அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல போடுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு ரன்னிங் ஒயர் கூட சிவன் கண் பேட்டர்ன் போட்டுட்டு அப்புறம் கிராஸ் கட் போட ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் ஈஸியா வரும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி கீழேயும் உங்களுக்கு ஒயர்ஸ் கிராஸ் ஆகுது. சோ திருப்பிக்கிறேன், திருப்பிட்டு இந்த கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் நான் போடுறேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்க ஒயரை இப்படி வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த ஒயரை இப்படி எடுத்து இதுக்குள்ளார விடுறோம். விட்டுட்டு அதை டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிட்டு அந்த ஒயரையும் எடுத்து நீங்க மேல விடணும். பாத்தீங்கன்னா இந்த பின்னல் வந்து நான் தனியா உங்களுக்கு சிவன் கண் பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அதை பார்த்து நீங்க கத்துக்கங்க. இதுல வந்து ஃபாஸ்டா நான் சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறதுன்னு இந்த மாதிரி போட்டு நம்ம போ. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு குழம்பு எங்க ஆரம்பிச்சோன்ட்டு சோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ அதை வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கணும். சோ இந்த சைடு நீங்க பின்ன மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரெண்டு நாட் சேர்த்து நம்ம பின்னிட்டோம். இன்னொரு கிரீன் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சோ இன்னொரு ஒரு கிரீன் கலர் நாட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் அப்படி சைட்ல வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் உங்களுக்கு சென்டர் லைன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ மேலேயும் கீழேயும் கிராஸ் ஆகிற அந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் மட்டும் நம்ம சேர்த்து பின்னோம். இந்த சிவன் கண் பேட்டர்ன்கிறதுனால இந்த சேர்த்து பின்னுறது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும் இந்த ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு மேலே கூட போக போக உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் போடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நீங்க இந்த பின்னல் போடும்போது டைட்டா போடுங்க. இந்த பின்னலுக்கு நடுவுல கேப் இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கங்க. அப்புறம் அதே மாதிரி திருப்புறேன். திருப்பி கீழ் பக்கமாக பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் இருக்கு அளவா, அதை வந்து நம்ம சேர்த்து பண்றோம். இங்க ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் வயர் கூடையில் வந்து நீங்கள் சிவன்கண் பேட்டர்ன் போடுறீங்கன்னா அடுத்தடுத்து மாற்றிட்டு வருவீங்க. ஸோ ஒரு நாட் வந்து பாக்ஸ் நாட் போட்டால் அடுத்த நாட் வந்து நீங்கள் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுவீங்க. ஆனால் இந்த கிராஸ்கட் கூடையில் எப்படி வரும்னா ஒரு லைன் ஃபுல்லாகவே நீங்கள் பாக்ஸ் நாட் போடுவீங்க, அப்போ அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வரும்னு வச்சுக்கலேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தெரியுதுன்னா, பாக்ஸ் நாட்னா உங்களுக்கு வந்து ஒயர் வெளியே வர்றது பார்த்தீங்கன்னா கீழே வரும்னு வச்சுக்கலேன். ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்னா ஒயர் வந்து மேலாப்பில் வரும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். இது இந்த அஞ்சு கஞ்சு பேட்டர்ன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு மட்டும் வைக்கணும், அதுக்கப்புறம் அஞ்சஞ்சா வச்சுட்டு வரணும்னு வச்சுக்கலேன். ஸோ வந்து அடுத்து ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல முடிச்சு போட்டிருக்கனால உங்களுக்கு நல்லா தெரியும்னு வச்சுக்கலாம், இங்க இந்த சைடு தான் நம்ம பின்னிட்டு வரணும்னு தெரியும். ஸோ ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி சைடில் வைக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் நான் சேர்த்து பின்னுறேன். பின்னும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த நம்ம நாட் போட்டது எல்லாமே பாக்ஸ் நாட்டில் போட்டிருக்கோம். ஸோ அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வரணும், அதனால தான் நம்ம அந்த நாட்டை வந்து ஜாயின் பண்ணும்போது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறோம் மேலேயும் கீழேயும். ஸோ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் நான் இங்கே போடுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா பின்னலும் டைட்டாக போடுங்க, பின்னலுக்கு நடுவில் கேப் விழுகாத மாதிரியும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இப்போ திருப்பி கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகிற ஒயர்ஸில் நாம் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த கிராஸ்கட் இந்த கீழே ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இந்த ஜாயின் பண்ணும் போது மேல போக போக ஈஸியா வந்துடும் வச்சுக்கலேன். இந்த மாதிரி போடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாம ஃபர்ஸ்ட் நாட் போட்டோம் அல்லவா, உங்களுக்கு ரெண்டு ரெண்டா சேர்த்தி அது வந்து உங்களோட கூடையோட சென்டர் லைனா வரப்போகுது பேஸ்ல. அப்புறம் மேல நீங்க வந்து அப்படியே பெருசா வளர்த்துட்டே போகணும்னு வச்சுக்கலேன். அப்புறம் இது சிவன்கண் பேட்டர்ன் கிராஸ் கட்லிங்கனால ஒரு லைன் பாக்ஸ் நாட் போட்டோம்னா அடுத்த லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், இப்போ அடுத்த லைன் வரும்போது நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம்னு வச்சுக்கலேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டும் கடைசியிலையும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மூணு மூணு வைப்பீங்க, மூணு மூணு க்ரீன் வைப்பீங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சா வச்சுட்டு போவீங்கன்னு வச்சுக்கலேன். ஸோ இப்போ ஒரு ப்ரௌன் வச்சுருக்கோம், இன்னும் நாலு ப்ரௌன் நாட் வைக்கணும் நம்ம. ஸோ இன்னொரு ப்ரௌன் எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிட்ட வைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் மேலே கிராஸ் ஆகுறது, கீழே கிராஸ் ஆகுறது, அது ரெண்டையும் சேர்த்து நம்ம பின்னல் போடுறோம். போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் யூஸ் பண்ணுறோம் இந்த பேட்டர்ன் படி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கட் கூடையில் நீங்கள் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறது கஷ்டமாக இருக்கும். அந்த பேட்டர்ன் வந்து எப்படி உங்களுக்கு சிவன்கண் பேட்டர்ன் வந்து எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ஒயர் கூட பின்னிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் கட் ட்ரை பண்ணுங்க. ஸோ ரன்னிங் ஒயர் கூட சிவன்கண் பேட்டர்ன் போட்டுட்டு அப்புறம் கிராஸ் கட் ட்ரை பண்ணுங்க. இப்ப மேல போட்டோம், அதே மாதிரியே திருப்பி கீழே போட போறோம். திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகிற ஒயர் நம்ம போட போறோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டும் கடைசியிலையும் மட்டும்தான் மூணு மூணு மட்டும் வைப்பீங்க. இதை எப்படி என்றீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டர் லைன் என்னன்னு வச்சுக்கலேன், ஒன்னு ரெண்டு மூணு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சா நீங்க வச்சு வரணும். ஸோ நம்ம போட்டிருக்க நாட்ஸ் எல்லாத்தையும் அஞ்சு அஞ்சா நம்ம அட்டாச் பண்ணிட்டு வச்சுக்கலாம். முடியும் போது மூணு கிரீன்ல நம்மளுக்கு முடியும். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சிவன்கண்ணோட பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். இங்க இந்த கேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவனோட நெட்ரிக்கன் மாதிரி இருக்கணும் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த கேப் வந்து உங்களுக்கு சிவனோட நெட்ரிக்கன் மாதிரி இருக்கணும். நான் இதே மாதிரியே போட்டிருக்க எல்லா நாட்டையும் நான் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாட் போட்டு வச்சிருந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மூணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சா வச்சு வரீங்க, மூணு நாலு அஞ்சு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வந்திருக்கும். ஸோ மூணு லைன் மாதிரி வந்திருக்கும்னு வச்சுக்கலேன், நடுவில் ஒரு லைன், மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் வந்திருக்கும். நடுவில் வந்து நம்ம வந்து ஆர்டினரி பாக்ஸ் நாட் வச்சு அந்த நாட்ஸ் போட்டிருக்கோம்.
மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம்னு வச்சுக்கலேன். அப்புறம் அஞ்சு அஞ்சா வச்சுட்டு வருவீங்க. முடியும் போது உங்களுக்கு மூணு நாட்ல முடிச்சிருக்கும், மூணு கிரீன்ல முடிச்சிருக்கும்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி தான் வந்திருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சீரா இந்த மாதிரி லைனா தான் இருக்கணும், மூணு லைன் மட்டும்தான் இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் நீங்க பின்னிட்டே வர வேண்டியதா. ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு இது வந்து தனியா நிக்குது, கிராஸ் ஆகல, சோ அதை விட்டுருவீங்க. இந்த ரெண்டும் உங்களுக்கு கிராஸ் ஆகுது. அப்புறம் அதுவும் இல்லாம இது சிவன் கண் பேட்டர்ன்னால இப்போ இந்த லைன் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டோம், சோ ஒயர்ஸ் பாத்தீங்கன்னா மேல வெளியே வருது. அப்ப அடுத்த லைன் வந்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும்னு வச்சுக்கலாம். சோ இந்த ரெண்டும் கிராஸ் ஆகுது, நான் எடுத்து பாக்ஸ் நாட் போட போறேன். ஒவ்வொரு லைன் பை லைனா போட்டு வரணும். ஒரு லைன் வந்து நீங்க பாக்ஸ் நாட் போட்டீங்கன்னா அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், அடுத்த லைன் பாக்ஸ் நாட், அந்த மாதிரி மாத்திட்டே வரணும்னு வச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டு எடுக்கிறேன், அதை எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுறேன். இதே மாதிரியே நீங்க கடைசி வரைக்கும் போட்டு வர வேண்டியதான். பேஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு சைடு இருக்கு, மேல கீழங்கிற மாதிரி இருக்கு, ரெண்டு சைடும் நீங்க போட்டு வரணும். அடுத்தது ரெண்டு கிராஸ் ஆகிறது எடுக்கிறேன், எடுத்து பாக்ஸ் நாட் போடுறேன். நம்ம ஏன் இங்க பாக்ஸ் நாட் போடுறோம்னா, முதல் லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கனால. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் கண் பேட்டர்ன் கிடைக்கும். இதே மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம இந்த கடைசி வரைக்கும் போட்டு வரணும். இந்த கடைசியிலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது, ஆனா இது மட்டும் தனியா நிக்குது பாருங்க, அதை வந்து பின்னக்கூடாது. உங்களுக்கு வந்து அந்த சைட்ல தனியா நிக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சாய்வா கிடைக்கும்னு வச்சுக்கலேன். இப்ப வந்து இது இப்படியே நீங்க கடைசி வரைக்கும் போட்டு வரணும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிற கோசம் இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கறத. இப்போ இது பாக்ஸ் நாட் லைனு, அப்ப அடுத்த லைன் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். சோ கிராஸ் ஆகிற ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறீங்க, ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறோம். ரன்னிங் ஒயர் கூட இல்ல பாத்தீங்கன்னா சிவன் கண் பேட்டர்ன் போடும்போது அடுத்தடுத்த பின்னல் வந்து மாத்திட்டே வரும். ஒன்னு வந்து பாக்ஸ் நாட்னா அடுத்த பின்னல் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டு வரும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாவே நீங்க வந்து பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்னு போடுவீங்க. சோ அடுத்த ரெண்டு கிராஸ் பண்றதை எடுக்கிறேன், இந்த லைன்ல நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் போடுறோம். இப்ப இந்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்னா, அப்ப அடுத்த லைன் வந்து நீங்க பாக்ஸ் நாட் போடணும். சோ கிராஸ் ஆகிற வழி எடுத்து பாக்ஸ் நாட் போடணும் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிற கோஸ்டர் இந்த இடத்துல மட்டும் போடுறேன், நீங்க வந்து இந்த கடைசி வரைக்குமே நீங்க போட்டு வரணும். இதே மாதிரியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனா போடணும், மாத்திக்கிட்டே வரணும். ஒரு லைன் வந்து நீங்க ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டீங்கன்னா அடுத்த லைன் பாக்ஸ் நாட், அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், இப்படியே மாறிட்டே நீங்க போட்டு வரணும். உங்களுக்கு மொத்தமா பேஸ் இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை லைன் போடுறோம்னா 12 லைன் போடணும் வச்சுக்கலேன். சென்டரோட சேர்த்தி மேல 12 லைன், சென்டரோட சேர்த்தி கீழே 12 லைன் நீங்க போடணும். இதே மாதிரியே நீங்க வந்து ஒவ்வொரு லைன் பை லைனா போட்டுவாங்க. ஒரு லைன் பாக்ஸ் நாட்னா அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், அடுத்த லைன் பாக்ஸ் நாட், இப்படி மாத்திட்டே வரணும். மொத்தமா பாத்தீங்கன்னா சென்டரோட சேர்த்து மேல 12 லைன், சென்டரோட சேர்த்து கீழே 12 லைன் போடுறோம். இதே மாதிரியே நீங்க ஃபுல்லா கடைசி வரைக்கும் இந்த முக்கு வரைக்கும் நீங்க போட்டு வரணும்னு வச்சுக்கலேன். நீங்க வந்து ஒவ்வொரு லைன் பை லைனா, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிற கோஸ்டர் இந்த இடத்துல போட்டேன், ஆனா நீங்க வந்து ஒரு லைன் ஃபுல்லா அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கீழ் பக்கமா போடுறதுன்னா அப்படியே ஃபுல்லா நீங்க திருப்பி அதே மாதிரிதான் கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எடுத்து எடுத்து நீங்க பின்னிட்டே வருவீங்க. இங்கேயும் அதே மாதிரிதான், இப்போ ஒன்னு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்னா அப்ப அடுத்த லைன் வந்து பாக்ஸ் நாட்டா வரணும் ஃபுல்லாவே. இதே மாதிரியே தான் நீங்க போடணும். இப்ப நான் பேஸ் ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி அடுத்தது கார்னர் டர்ன் பண்ணி மேல கூட வந்து மேல ஹைட் எழுப்புறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேஸ் இப்படியே தான் போட போறேன். சென்டரோட சேதி மேல 12 லைன், சென்டரோட சேதி கீழே 12 லைன் போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் போட்டுட்டோம், உங்களுக்கு இந்த மாதிரிதான் வந்திருக்கும். இந்த மாதிரி சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வி ஷேப் மாதிரி இப்படி கிடைக்கும். இதே மாதிரி ரெண்டு சைடு உங்களுக்கு இருக்கும். பின்னல்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வந்திருக்கும். உங்களுக்கு எல்லா பக்கமுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேப் வந்து இந்த மாதிரி சிவன் கண், சிவனோட நெற்றிக்கண் மாதிரி உங்களுக்கு வருது பாருங்க. இந்த மாதிரிதான் உங்களுக்கு பேட்டர்ன் கிடைச்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை லைன் போட்டிருக்கோம்னா, இந்த சைட்ல இந்த கிராஸா இருக்கிறது என்னவே உங்களுக்கு தெரியும். சென்டர்ல இருந்து மேல 12 லைன், சென்டர்ல இருந்து கீழே 12 லைன் போட்டிருக்கோம். சோ 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 லைன் போட்டிருக்கோம்னு வச்சுக்கலேன். அப்புறம் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வச்சு நீங்க முடிச்சிருக்கீங்க. அதை ஒன்று நீங்க நோட் பண்ண வேண்டியது. இதே மாதிரி தான் உங்களுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா 12 லைன் நான் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 4, 9, 12 லைன் இருக்குன்னு வச்சுக்கலேன். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்னொரு சைடும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி வி ஷேப்பில் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒரு லைனாக போட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலேன். அப்புறம் நம்ம கடைசியாக போட்டிருக்க பின்னல் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுனா இப்போ வந்து கார்னர் டர்ன் பண்ணும். இதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், கார்னர் டர்ன் பண்ணுறது இந்த வி ஷேப் இருக்கல்லவா, இதுல இந்த மேல இருக்க பின்னல் வந்து நம்ம சேர்த்து டர்ன் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு அஞ்சு கஞ்சு பேட்டர்ன் வரக்கோசரம் என்ன பண்றோம், இங்க 11வது ஒயர் இருக்குல்ல, இந்த 11வது பின்னல் இருந்து வருதுலவா ஒயரு, சோ இதை வந்து நீங்க கட் பண்ணி விட்டுணும்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ணிட்டு நீங்க உள்ள சொருகி விட்டுணும். இந்த மாதிரி நீங்க வந்து 11வது பின்னல் இருந்து வர ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு நீங்க உள்ள சொருகி விட்டுணும். இந்த அஞ்சு கஞ்சு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கரெக்டா வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். உள்ள சொருகும் போது ஒன்னு ரெண்டு, ரெண்டாவது பின்னால அப்படியே நீங்க சாய்வா உள்ள சொருகிட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படிதான் நீங்க சின்ன ஒயரா தான் இருக்கும், சோ எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க டைட்டா சொருகிட்டலாம். இந்த மாதிரி அப்படியே உள்ள சொருகி விட்டுறீங்க நீங்க அதை. சோ என்ன பண்ணிருக்கோம் நாம, இந்த மாதிரி வி ஷேப்ல இந்த தலைவுல தான் நம்ம கார்னர் டர்ன் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா 12 பின்னல் பின்னிருக்கோம். 11வது பின்னல் இருந்து வர ஒயரை கட் பண்ணிட்டு நம்ம உள்ள சொருகி விட்டுறோம். இது வந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அஞ்சு கஞ்சு பேட்டர்ன் சுத்தியும் கூட ஃபுல்லாவே உங்களுக்கு கரெக்டா வரும். இதே மாதிரியே நம்ம இப்ப 4 கார்னர் இருக்கும், 4 கார்னர்லயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த வி ஷேப்ல இந்த மேல இருக்க 11வது லைன், சோ 3 இருக்கு, இந்த 2வதுன்னு வச்சுக்கலேன். இங்க இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரோட சேர்த்து இது 11வது பின்னலா வரும். சோ கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஒயர் பாத்தீங்கன்னா நீங்க ஹேண்டில் பின்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உள்பக்கமா திருப்பி நாம வந்து செகண்ட் பின்னல இருந்து அப்படியே உள்ள அந்த ஒயர் எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகி விட்டுரும். அப்படியே நீங்க நீளமா எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகி விட்டுன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே 4 கார்னர்லயும் நாம் பண்றோம். சோ பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இந்த மேல இருந்து 2வது, இங்க இருந்து இனி பாத்தீங்கன்னா 11வது லைனா வரும் உங்களுக்கு. இது நீங்க வந்து ஒயர்ஸ் எல்லாம் வெட்டும் போது பார்த்து வெட்டுங்க. மாத்திக்கு இது வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்றது கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு 2-3 தடவை நீங்க வந்து அதை சரி பார்த்துட்டு நீங்க வந்து வெட்டி விட்டுருங்க. இது அப்படியே அப்படியே கிராஸா சொருகி விட வேண்டியதான். இதே மாதிரி இன்னொரு கார்னர் இருக்கு. இங்க இருக்கு. சோ பாத்தீங்கன்னா இந்த 11வது லைன். இந்த கிராஸ்கட் புடைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 கார்னர்ஸ் வரும். சோ 4 கார்னர்லயுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும்னு வச்சுக்கலேன். உள்பக்கமா திருப்பி செகண்ட் பின்னல இருந்து அப்படியே உள்ள சொருகி விடணும். அப்படியே நீங்க நீளமா உள்ள சொருகி விட்டு வேண்டியதா டைட்டா. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரிதான் இருக்கும். சோ வந்து என்ன பண்ணிருக்கோம், 12 பின்னல்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 11வது ஒயர் வந்து நம்ம எடுத்து விட்டோம். சோ இங்க மேல இருக்க அந்த 2 ஒயர் வச்சு நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும் வச்சுக்கலாம் எப்பவுமே. ஆனா இந்த 5 கட்டு பேட்டர்ன் கிடைக்கிறக்கோசம் அந்த ஒரு ஒயர் கட் பண்ணிட்டு அந்த 1வதையும் இந்த 3வதையும், சோ இங்கிருந்து எண்ணி பாத்தீங்கன்னா 10வதையும் 12வதுல இருந்து வர ஒயர்ஸையும் நம்ம சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணும். இது பாத்தீங்கன்னா உங்க ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்லயே போயிட்டு இருக்கும். கிராஸ்கட் கூடையில பாத்தீங்கன்னா இந்த ஒரே டைரக்ஷன்ல போற ஒயர்ஸ் நீங்க பின்றது இந்த கார்னர் டர்ன் பண்றது மட்டும் தான் நீங்க அப்படி பின்னுவீங்கன்னு வச்சுக்கோங்க.
சோ என்ன பண்றேன், இப்ப வந்து 10வதையும் 12வதுல இருந்து வர வயரை நான் சேர்த்து பின்றறேன். இப்ப வந்து நாம இங்க எந்த பின்னல்ல நான் முடிச்சிருக்கோமோ அதுக்கு இன்னொரு பின்னல் இருக்கல. இப்ப வந்து நான் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்ல முடிச்சிருக்கோம். சோ அப்ப வந்து பாக்ஸ் நாட்ல நீங்க கார்னர் டர்ன் பண்ணணும், அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணணும். சோ பாத்தீங்கன்னா 10வதையும் 12வதையும் சேர்த்து பின்றேன். நம்ம வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்ல முடிச்சிருக்கனால பாக்ஸ் நாட் வச்சு நான் வந்து கார்னர் டர்ன் பண்றேன்னு வச்சுக்கேன். சோ இந்த மாதிரி வச்சு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பின்னும். சோ நம்ம வந்து இந்த 12 லைன் போட்டப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்ல கடைசி லைன் முடிச்சிருக்கேன். இந்த லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்ல முடிச்சிருக்கோம். அதனால நான் என்ன பண்றேன், கார்னர் டர்ன் பண்றது பாக்ஸ் நாட்ல டர்ன் பண்றேன்னு வச்சுக்கேன். நீங்க வந்து எவ்வளவு டைட்டா முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டா அதை நீங்க போட்டுக்கங்க. இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வி ஷேப் மேல வரும்னு வச்சுக்கலேன். இதே மாதிரியே நம்ம 4 கார்னர்லயும் பண்ணும். சோ பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, 10 11 அந்த ரெண்டு வயசையும் சேர்த்து நீங்க பின்றீங்க. இங்க நம்ம வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்ல இந்த லைன் முடிச்சிருக்கனால இங்க வந்து பாக்ஸ் நாட் வச்சு கார்னர் டர்ன் பண்றோம் வச்சுக்கலேன். இந்த 10 12வது பின்னல இருந்து வர ஒயர்ஸ் எடுத்து ரெண்டையும் சேர்த்து நீங்க பின்னும். நம்ம பேஸ் முடிச்சது வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்டுங்கிறதுனால நீங்க வந்து கார்னர் டர்ன் பண்றது பாக்ஸ் நாட்ல டர்ன் பண்றோம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி இன்னும் ரெண்டு கார்னர்லயும் நான் பண்ணுவோம். இதே மாதிரியே நம்ம இன்னும் ரெண்டு கார்னர்லயும் நம்ம பண்றோம்னு வச்சுக்கலேன். நம்ம பேஸ் கடைசியா முடிச்சது வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்டுங்கிறனால உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட்ல கார்னர் டர்ன் பண்றீங்க. அது ஒரு இது நான் நோட் பண்ண வேண்டியது. அப்புறம் பாத்தீங்கன்னா 5x5 பேட்டர்னுக்கும் அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த சிவன் கண் பேட்டர்ன் கரெக்டா வர்றதுக்கும் நம்ம வந்து இந்த கார்னர்ல 10வது ஒயரையும் 12வது ஒயரையும் சேர்த்து பின்றோம். 11வது ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்னு வச்சுக்கலேன். இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கார்னர் இருக்கு, அதையும் நான் டர்ன் பண்ணிக்கிறேன். இது நல்லா டைட்டா போடுங்க. உங்களுக்கு வந்து இந்த கார்னர் டர்ன் மரத்துல டைட்டா போட்டாதான் உங்களுக்கு வந்து கேப் இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு பின்னலுக்கு நடுவுல கேப் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வி ஷேப் வந்து கார்னர் டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். கூடையோட சைட்ல வந்துடும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்ப நம்ம வந்து கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் நம்ம பின்னிட்டு வர வேண்டியதா சுத்தி வர. சோ பாத்தீங்கன்னா இப்ப கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் இப்ப எப்படி பின்னும் பாத்தீங்கன்னா இந்த லைன் நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். அப்ப அடுத்த லைன் வந்து பாக்ஸ் நாட் போடணும். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிராஸ் ஆகுது. சோ அதை எடுத்து நீங்க வந்து பாக்ஸ் நாட் போடணும். பேஸ்ல எப்படி நம்ம வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் பாக்ஸ் நாட் மாத்தி மாத்தி போட்டு வந்தோமோ அதே மாதிரிதான் கூடைக்கு மேலையும் நீங்க வந்து பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் மாத்தி மாத்தி போட்டு வந்தோம்னு வச்சுக்கேன். பாத்தீங்கன்னா அடுத்த கிராஸ் ஆகுறது எடுக்கிறேன். ஒவ்வொரு லைனா போட்டுவாங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வச்சு முடிச்சதுனால ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டு வரோம்னு வச்சுக்கலாம். ரெண்டு ரெண்டா கிராஸ் ஆகிறது எடுத்து எடுத்து நம்ம பின்னிட்டே வரணும். இது சிவன் கண் பேட்டர்ன்னால ஒரு லைன் நீங்க பாக்ஸ் நாட்னா அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், அடுத்த லைன் பாக்ஸ் நாட், அப்படியே மாத்தி மாத்தி போட்டு வரணும். இப்ப நம்ம பேஸ்ல வந்து பாக்ஸ் நாட்ல ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்ல நம்ம முடிச்சதுனால ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா நான் சுத்தி வர பாக்ஸ் நாட்ல போட்டு வரேன்னு வச்சுக்கலேன். அடுத்த இருக்க கிராஸ் ஆகிற வயர்ஸ் எடுத்து நீங்க இதே மாதிரியே பின்னிட்டு வரணும். இதே மாதிரியே நீங்க பின்னிட்டு வரணும். இப்ப இந்த லைன் உங்களுக்கு பாக்ஸ் நாட் வருது, அப்ப வந்து இதுக்கு அடுத்த லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வரும். உங்களுக்கு இந்த கார்னர்லயும் பாத்தீங்கன்னா கிராஸ் ஆகுது பாருங்க, அங்கேயும் நீங்க அதே தான் போடுவீங்க. சோ இப்படி சுத்தி வர பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த கார்னர் டர்ன் பண்ண நம்ம பாக்ஸ் நாட்ல போட்டிருக்கோம். சோ சுத்தி வர பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து அதே பின்னால் தான் வரணும்னு வச்சுக்கலாம். அடுத்த லைன் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். சோ இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு லைன் கொடுத்துருவ நீங்க பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் மாத்திட்டே வரணும்னு வச்சுக்கோங்க கூட முழுக்கவே.
அடுத்த லைன் ஃபுல்லா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நட் வருது. சோ இந்த கிராஸ் ஆகற வகையை சைடு எடுத்து இந்த கார்னர் டர்ன் பண்ற இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கேப் அதிகமா வரும், அது ஒண்ணும் பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. மேல போகும் உங்களுக்கு சரியாயிரும். சோ ரெண்டு ரெண்டா எடுத்து எடுத்து அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நம்ம போட்டு வரோம். நான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் போட்டு காமிக்கிறேன், இந்த ஒரே ஒரு பேட்ச் மட்டும். நீங்க என்ன பண்ணா சுத்தி வர போட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இப்படியே ரெண்டு ரெண்டு ஒயரா கிராஸ் ஆகிறது எடுத்து எடுத்து நம்ம ஃபுல்லா சுத்தி வர பின்னிட்டு வர வேண்டியதா. இனிமேல் கூடைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லைன் பாக்ஸ் நாட் போட்டா அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறோம். இப்ப நம்ம வந்து அடி முடிச்சது வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டதுனால ஹைட் மேல எழுப்பும் போது ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே மாத்திட்டு வர வேண்டியதா, ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் அப்படியே மாத்திட்டு வர வேண்டியதா. இந்த மாதிரி இதே மாதிரி நீங்க சுத்தி வர பின்னிட்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வி ஷேப் இப்படி சைட்ல வந்துடும். சோ இந்த ஹைட் வர வரைக்கும் நீங்க இந்த வி ஷேப்ல இப்படி பின்ன வேண்டியதுன்னு வச்சுக்கலாம். இங்க நீங்க நீளத்துல மட்டும் பின்னா போதும். இன்னொரு ஒரு ஷார்ட்கட் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ரன்னிங் ஒயர் கூடையில என்ன பண்ணுவீங்க, நீங்க அடுத்தடுத்து இருக்க பின்னல் மாத்திட்டு வருவீங்க. சோ பாத்தீங்கன்னா இந்த ஒயர் எடுத்துக்கிறேன், கிராஸ்கட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன் நானு. இது பாரு உங்களுக்கு இது எல்லாத்தோடய நம்மளுக்கு வந்து கிராஸ் ஆகுது. ரன்னிங் ஒயர் கூடையில எப்படி பிரிவீங்களோ அதே மாதிரியே இங்க பின்னலாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து பாக்ஸ் நாட்ல டர்ன் பண்ணிருக்கோம். அப்ப அடுத்து வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட். இது வந்து உங்களுக்கு ஷார்ட் கட் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்க சுத்தி வர ஒரு லைன் பாக்ஸ் நாட், சுத்தி வர ஒரு லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் அப்படியே மாத்தி மாத்தி போட்டுவாங்க. இது வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயர் கூட நல்லா தெரியும் அப்படின்னா ஈஸியா வருதுன்னா நீங்க இந்த மாதிரி கூட ஷார்ட் கட் கூட யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி சாய்வா வச்சு மாத்தி மாத்தி பின்னிட்டு வரணும். அவ்வளவுதான் பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் மாத்தி மாத்தி பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கலேன். இந்த ஒரு ஒயர் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தோடையும் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகும். சோ அப்படியே மாத்தி மாத்தி நம்ம பின்னிட்டு வரோம். இந்த மாதிரியே பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஹைட்டுக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டுக்கு நீங்க பின்னலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பெருசாக்கிட்டே வரலாம்னு வச்சுக்கலாம். இது மாதிரி சுத்தி வர நீங்க போட்டு வரணும். இப்படியே நான் போட்டு வரேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா இந்த ஹைட்டோட நான் நிறுத்த போறேன். சோ அப்படியே நீங்க பின்னிட்டு வர வேண்டியதா, மாத்தி மாத்தி பின்னிட்டு வாங்க. பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் அந்த லைன்ல அப்படியே மாத்தி மாத்தி பின்னிட்டு வர வேண்டியதா. அந்த ஹைட் வந்து நீங்க ஏத்திடணும்னு வச்சுக்கோங்க. நீங்க இது மாதிரி சுத்தி வர போட்டு வந்துட்டு தான் அப்புறம் அடுத்தது மேல பெருசாக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூடையை நீங்க சாய்வா வச்சு இப்படி ரன்னிங் ஒயர் கூட எப்படி பண்றோமோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். நாம இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹைட் வந்துருச்சு எனக்கு, இந்த வி ஷேப் இருக்கு, இந்த ஹைட் வந்துருச்சு. சோ இதோட நிறுத்திடணும்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஒயர் இருக்கு ஆனாலும் பின்ன மாட்டேன். சோ இந்த ஹைட்டோட நான் சுத்தி வர நிறுத்திடணும்னு வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த ஒயர் எடுக்கிறேன். பாத்தீங்கன்னா அடுத்த ஒயர் இந்த ஒயர் உங்களுக்கு இப்போ இது வந்து உங்களுக்கு இது எல்லாத்தோடையும் கிராஸ் ஆகும். சோ இப்ப இது வந்து கடைசியா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் நம்ம இங்க போட்டிருக்கோம். அப்ப அடுத்து பாக்ஸ் நாட் போடணும். இந்த மாதிரி அப்ப அடுத்தது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட். சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா சுத்தி வர நீங்க பின்னிட்டு வாங்க. ஒவ்வொரு லைனா பின்னிட்டு வரனால பின்னிட்டு வரலாம், இல்லைன்னா இப்படி கிராஸா வச்சு ஒரு ஹைட் அளவுக்கு நீங்க பின்னிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்க. இப்படி கிராஸா வச்சு நீங்க ஒரு ஹைட் அளவுக்கு பின்னும்போது என்ன ஆகும்னா நீங்க வந்து ரன்னிங் ஒயர் கூட எப்படி பின்னீங்களோ அதே மாதிரியே பின்னலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சுத்தி வர ஒரு ஒரு லைனா போட்டு வரீங்கன்னா ரெண்டு ரெண்டா எடுத்து எடுத்து நீங்க பின்றது வந்து உங்களுக்கு சிரமமா இருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஸா போடுறத விட
பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சுற்றி வரவே போட்டுவாங்க, ஒவ்வொரு லைனாகவே போட்டுவாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு லைன் பை லைன் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லைன் பாக்ஸ் நாட் போட்டால் அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும், அடுத்த லைன் பாக்ஸ் நாட், அதே மாதிரியே மாற்றி மாற்றி போட்டு வரணும். இப்படி நீங்கள் கிராஸாக வச்சு போட்டிங்கன்னா ஒரே லைனில் ஒரு ஹைட் அளவுக்கு நீங்கள் போடுவீங்க. போடும்போது ஒரு பாக்ஸ் நாட், அடுத்தது பின்னல் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், அப்படியே மாற்றி மாற்றி அந்த லைனில் அப்படியே மாற்றி மாற்றி போட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடில் வி ஷேப் வரனால ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த வி ஷேப் அளவுக்கு மட்டும் நான் போட்டுட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர் எப்படி பின்னுமோ அதே மாதிரி ஒரு சீராக ஒரு லைனாக நம்ம பின்னிட்டு வந்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்னுமே. இந்த மாதிரி நான் அந்த ஹைட் வந்தோடனே நான் எடுத்துருவேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த ஹைட் வந்தோடனே நான் எடுத்துடுறேன். இதே மாதிரியே ஒவ்வொரு வயரா நீங்க எடுத்து பின்னிட்டு வரணும். அப்பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த பார் மாதிரி நீங்க அப்படியே பின்னிட்டே வருவீங்க வச்சுக்கோங்களேன். சுத்தி வர நீங்க பின்னிட்டு வரணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பின்னி முடிக்கும் போது இந்த ஹைட்டுக்கு உங்களுக்கு கூட முழுக்கவே வந்துருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா நீங்க பண்ணுங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணா ஒவ்வொரு லைன் பை லைனா தான் போட்டு வரணும். நீங்க எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா எடுத்து நான் போட்டு வரணும் வச்சுக்கோங்களேன். அடுத்த ரெண்டு கிராஸ் ஆகிறது எடுக்கிறேன். எடுத்து இங்க ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்ல முடிச்சிருக்கோம், அதனால இங்க பாக்ஸ் நாட் போடுறேன். இப்படிதான் நீங்க போட்டு வரணும். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு லைன் பை லைனா நீங்க போட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா எடுத்து எடுத்து நீங்க போட்டு வரணும் வச்சுக்கோங்களேன். இப்படி போடும் போது வந்து உங்களுக்கு ஒரு லைன் பாக்ஸ் நாட் போட்டீங்கன்னா அடுத்த லைன்ல இருக்க எல்லா பின்னலுமே ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் வரும், அடுத்த லைன்ல பாக்ஸ் நாட் வரும், அப்படியே மாறிட்டே வரும். நீங்க ஒரே லைனா அப்படி போடுறீங்கன்னா ஒன்னா அடுத்தடுத்த பின்னல் மாத்திட்டே வரும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கார்னர் டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து கடைசி லைன் வந்து நீங்க பேஸ்ல முடிச்சது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்ல முடிச்சிருக்கோம், அதனால பாத்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ணும்போது பாக்ஸ் நாட் வச்சு கார்னர் டர்ன் பண்ணிருக்கோம். அப்புறம் நீங்க அடுத்த லைன் போடும்போது பாக்ஸ் நாட்ல ஆரம்பிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த அஞ்சு கஞ்சி பேட்டர்ன் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த சிவன் கண் பேட்டர்ன் கரெக்டா வரதுக்கும் என்ன பண்ணிருக்கோம்னா 12 லைன் பேஸ்ல பின்ன நம்ம சென்டரோட சேர்த்தி 11th ஒயர் வந்து நம்ம வெட்டி விட்டுட்டு 10th 12th சேர்த்து நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு லைனாக பின்னிட்டு வாங்க. ஸோ இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக பாக்ஸ் நாட், ஒரு லைன் ஃபுல்லாக ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிட்டு வரணும். ஷார்ட்கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த ஒயர் எடுக்கிறோம். எடுத்தீங்கன்னா பீது எல்லாமே கிராஸ் ஆகும். ஸோ இப்படியே நீங்க நேர்கோட்டில் கூட பின்னிட்டு வரலாம். இப்படி பின்னிட்டு வரும்போது நீங்க மாத்தி பின்னல் மாத்திட்டே வரணும் ஒவ்வொரு பின்னலுக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஒயர் எடுக்கிறேன். கடைசியா நான் வந்து இங்க வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். ஒயர் வந்து மேலே வெளியே வர்றதுனால இது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட். அப்ப அடுத்தது பாக்ஸ் நாட் போடணும். இந்த மாதிரி மாத்திட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்க ஷார்ட்கட் போடும்போது ஒரு ஹைட் அளவுக்கு நீங்க கொண்டு வந்துட்டு நீங்க நிறுத்திக்கலாம். அந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஹைட் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து மேலே வளர்த்திட்டே வரலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வளர்த்திட்டே வரணும். நீங்க எந்த லெவல்ல பார்த்தாலும் இப்ப இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இந்த கடைசி லைன் முடிச்சிருக்கிறதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் நாட் தான் வந்திருக்கு. இந்த மாதிரிதான் அதுக்கு முந்தின லைன் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், அதுக்கு முன்னாடி லைன் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ் நாட், அந்த மாதிரிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சுத்தி வர பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரிதான் இருக்கணும். இதே மாதிரியே நம்ம ஃபுல்லா சுத்தி வர பின்ன வேண்டியதான். இப்ப என்ன பண்ணும்னா உங்களுக்கு எங்க வரைக்கும் நீங்க ஹைட் வரைக்கும் கொண்டு வரணும்னா இது கிராஸ் கட் கூட என்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல வரும்போது ஒரு ஒயர் சின்னதா இருக்கும், ஒரு ஒயர் பெருசா இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேல அப்படியே நீங்க வளர்த்திட்டு வரும்போது சில ஒயர்ஸ் பாத்தீங்கன்னா குட்டி ஆயிரும், இவ்வளவு தூரம் ஆயிரும், 3 inch அளவுக்கு ஆயிரும். ஆனா சில ஒயர்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 அடியெல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் இருக்கும் கிராஸ் கட்டுக்கு. அது நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணா எவ்வளவு ஹைட் வரைக்கும் கொண்டு வரணும் இந்த ஏதாச்சும் ஒரு ஒயர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 inch அளவுக்கு வந்துருச்சுன்னா நீங்க அதோட கூடையை நிறுத்திடணும்னு வச்சுக்கோங்களேன்.
நான் என்ன பண்ண போறேன்னா இதே மாதிரியே கண்டினியூஸா கிராஸ் ஆகிற வயர்ஸ் எடுத்து பின்ன போறேன். ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் மாத்தி மாத்தி நான் பின்னிட்டு வர போறேன். ஏதாச்சும் ஒரு ஒயர் வந்து மேல வரும்போது 3 இன்ச் அளவுக்கு வந்துச்சுன்னா அதோட கூட நிறுத்த போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் மேல வரை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி கூடையை வந்திருக்கு அப்புறம் கூடை எப்படி முடிக்கிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னும் இல்ல, கிராஸ் ஆகிற வயர்ஸ் நீங்க பின்னிட்டே வர வேண்டியதான். ஒரு லைன் பாக்ஸ் நாட்னா அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் அப்படியே மாத்தி மாத்தி பின்னிட்டு வரணும். இது பாத்தீங்கன்னா நீங்க சுத்தி வர கூட பாத்தீங்கன்னா சுத்தி வர இருக்கு. சோ சுத்தி வர நீங்க அப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. நான் மேல வரை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். அதுவும் இல்லாம எப்படி நீங்க பிளாட்டா கூடை வந்து முடிக்கிறது அப்படின்னு நான் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து மேல வரை பின்னிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரிதான் 5x5 பேட்டர்ன் ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்புறம் சிவன் கண் போட்டிருக்கனால உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா இப்ப இந்த கேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவனோட நெட்ரி கண் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு மேல ஒயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து குட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இங்க பாருங்க எல்லாம் 3 இன்ச் அளவுக்கு வந்துருச்சு. சோ நான் இதோட நிறுத்திக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். கூடைய நம்ம எப்படி முடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க பிளாட்டா தான் எப்படி முடிக்கிறதுன்னு நான் சொல்லி தரப்போறேன். எப்படி ஒரு ரன்னிங் ஒயர் கூடையில நம்ம முடிப்போம் அந்த மாதிரிதான் சொல்லி தரப்போறேன். இங்க மேல இருக்க ஒவ்வொரு பின்னல்லையும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு ஒயர் வரும், இடது பக்கம் வலது பக்கம்னு. சோ ஃபர்ஸ்ட் இடது பக்கத்து ஒயர் எடுத்துங்க. இது சிவன் கண்ணுங்கறனால நீங்க நார்மலா உங்களுக்கு வந்து பிளாட்டா எப்படி கிராஸ்கெட்ல முடிக்கிறதுன்னு சொல்லி தந்தல்லவா, அதே மாதிரியே நீங்க போடலாம். ஆனா சிவன் கண்ணுங்கறனால நீங்க பாத்தீங்கன்னா வலது பக்கம் போடும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனால ஈஸியா எப்படி போடுறது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பின்னல்ல நீங்க அந்த பின்னல் லூஸ் ஆகுதுன்னா டைட் பண்ணி விட்டுங்க. அந்த பின்னல்ல இருந்து இடது பக்கமா இருக்க ஒயர் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த பின்னல்ல இருந்து இடது பக்கம் போகணும். 1, 2 அந்த பின்னலுக்கு நேர் பின்னல். சோ பாத்தீங்கன்னா இதா பின்னல் உங்களுக்கு 1, 2 அதுக்கு நேர் கோட்ல கீழே இருக்க பின்னல்ல நீங்க உள்ள சொருகணும். இந்த மாதிரி இந்த மாதிரி. இதுக்கப்புறம் நீங்க வந்து இப்படி மடிச்சு இந்த பின்னல் பாத்தீங்கன்னா இப்ப இப்படி உங்களுக்கு இதை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மடிச்சு வந்துடும். இப்போ இந்த இந்த இது கோடு போட்டாப்ல இருக்காளவா, இந்த ஒயருக்கு இந்த பின்னல் கிட்ட வந்துடும் வச்சுக்கலாம். இப்ப டைட்டா இழுத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணும்னா இந்த வலது பக்கம் இருக்க ஒயர் எடுத்துட்டு இந்த பின்னலுக்கு இப்ப இந்த பின்னல் இருக்கு அது கீழே இருக்க பின்னல நீங்க உள்ள சொருகணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இடது பக்கமா தான் நம்ம சொருக போற ஒயர்ஸ். வலது பக்கமா நீங்க இந்த வலது பக்கத்து ஒயர் சொருக ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சிவன் கண்ல வந்து கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கும். சோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பாருங்க, இந்த பின்னல் இருக்கு இடது பக்கத்து பின்னல், இது வந்து வலது பக்கத்து ஒயரை நான் சொருகிருவேன். இப்ப இது நல்லா நீங்க டைட்டா உள்ள இழுக்க வேண்டியதான். இந்த மாதிரி உள்ள இழுத்துட்டு நீங்க அப்படியே சாய்வா சொருக வேண்டியதான். இங்க சாய்வா சொருகிறது பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு ஒயரையுமே நம்ம என்ன பண்ண போறோம், இடது பக்கமா தான் சொருக போறோம். நம்ம டைட்டா நல்லா உள்ள இழுத்துட்டு நீங்க வந்து சாய்வா இடது பக்கமாவே ரெண்டையும் நீங்க சொருகணும்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி இந்த வலது பக்கத்து ஒயரையும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ண போறேன், நான் இடது பக்கமாவே நான் சொருக போறேன். உங்களுக்கு இது கிராஸ்கட் கூடிங்கனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல ஒயர்ஸ் வந்து ஒரே சீரா வராது. சில ஒயர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருக்கும். இப்போ இது வந்து 3 ரோல்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 1.5 அடி பக்கமாவெல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சில ஒயர்ஸ் எல்லாம். ஆனா சில ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சாய்வா ரெண்டையும் ஒரே டைரக்ஷன்லயே நம்ம சொருகி விட்டுறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டா உள்ள இழுத்துட்டு நீங்க சொருகி விட்டுருங்க. இப்ப அடுத்து இன்னொன்னு சொல்லி தரேன் பாருங்க. இந்த பின்னல் இருக்கு, சோ இடது பக்கத்து ஒயர் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அந்த பின்னல் இருந்து 1, 2 அதுக்கு நேர் கோட்டு கீழே இருக்க பின்னல நம்ம சொருகிறோம். இந்த மாதிரி சோ 1, 2 ரெண்டாவது பின்னலுக்கு நேர் கோட்டு கீழே இருக்க பின்னல நான் சொருகிறேன். 1, 2 அதுக்கு நேர் கோட்டு கீழே. அப்புறம் வலது பக்கத்து ஒயர் எடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒயர் இடது பக்கத்து ஒயர் நல்லா டைட்டா இழுத்துக்க. இழுத்துட்டு இதுதான் உங்களுக்கு பின்னல நீங்க சொருகிங்க. சோ அதுக்கு இப்படி கீழே இருக்கா அப்படி இப்படி சாய்வா பாத்தீங்கன்னா இது கிட்ட இருக்க பின்னல். இந்த பின்னல்ல தான் நம்ம வந்து இடது பக்கத்து ஒயர் சொருகிருக்கோம்.
ஸோ வலது பக்கம் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், சாய்வா லைட்டாக சாய்வாக இருக்க பின்னில் இந்த மாதிரி. இப்போ ரெண்டையும் டைட்டாக நீங்கள் உள்ள எடுத்துக்கணும். அப்புறம் இதை வந்து ஒரு நாலஞ்சு பின்னல் நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுங்களேன். இதில் ஒரு அஞ்சாறு பின்னலையும் நீங்கள் சொருகி விடலாம். சொருகி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா உள்ள டைட்டாக இழுத்துட்டு அப்புறம் நீங்கள் சொருகி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சொருகிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பின்னல் உங்களுக்கு நல்லாவே உள்ளே வந்துடும். மேலே வந்து இப்படி ஒரு பின்னல் இருக்கும், ஒரு லைன். அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வர ஒவ்வொன்றா சொருகிட்டு வரணும். இப்போ இன்னொன்று நான் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன், திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இடது பக்கத்து ஒயர் எடுத்துங்க ஃபர்ஸ்ட், இந்த பின்னல் டைட் பண்ணிடுங்க. அப்புறம் இடது பக்கத்து ஒயர் எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த பின்னல்லேருந்து இடது பக்கம் போகணும். பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு, அதுக்கு நேர்கோட்டு கீழே இந்த மாதிரி சொருகிட்டு நல்லா டைட்டாக உள்ளே இழுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்க ஒயரில் நீங்கள் சொருகணும், வலது பக்கத்து ஒயரை. இது கீழேன்னு வச்சுக்கலாம். அந்த பின்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பின்னலுக்கு நேர்கோட்டு கீழே இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த பின்னலில் வந்து இடது பக்கத்து ஒயர் நம்ம சொருகியிருக்கோம், இதில் வந்து வலது பக்கத்து ஒயர், அது கிட்ட இருக்கிறதுலேயே வலது பக்கத்து ஒயர். இது சிவன் கண் பாட்டுங்கிறதுனால ரெண்டு சைட் சொருகிறதுல ஒரே டைரக்ஷன்லேயே நம்ம சொருகிறோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் நல்லா டைட்டாக இழுத்துட்டு ஒரு நாலஞ்சு பின்னல் நீங்கள் உள்ளே சொருகி விட்டணும். நான் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பின்னல் வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அந்தளவுக்கு சொருகி விடலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஒயர் குட்டியாக இருக்குன்னா எவ்வளோ தூரம் வருதோ அந்தளவுக்கு சொருகி விடுங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பின்னல் வரைக்கும் நான் சொருகிட்டு கட் பண்ணி விட்டுருவேன் எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை. இந்த மாதிரி தான் வரும்னு வச்சுக்கலேன். பாருங்க இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுற்றி வர இருக்க எல்லா பின்னல்களில் இருக்க ஒயரையும் நம்ம இந்த மாதிரி உள்ளே சொருகி விட போகிறோம். சொருகி விட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் கட் பண்ணி விடுங்க. ஒரு அஞ்சாறு பின்னல் உள்ள சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி விடுங்க. கீழே பின்னல் நீங்கள் இப்போ கூடையில் போட்டிருக்கீங்களவா அந்த ஒயரை எங்கேயும் வெட்டி விட்டுறாதீங்க, பார்த்து கட் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர உள்ள சொருகி விடணும்னு வச்சுக்கலாம். நான் சுற்றி வர ஃபுல்லாக சொருகி விட்டுட்டு உங்களுக்கு வந்து கூடை எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம மேலே வந்து இருந்த எல்லா ஒயரையும் நான் உள்ளே சொருகி விட்டுட்டேன். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்லாம் சொருகியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி வர நம்ம என்ன பண்ணும், டைட்டாக உங்களுக்கு இழுத்து ஒரு அஞ்சாறு பின்னல் நீங்கள் உள்ளே சொருகி விடணும். விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா சுற்றி வரவே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பின்னல் வந்து உங்களுக்கு ஒரு லைனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே மடிஞ்சு வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இங்கே மேலே ஒரு லைன் இருக்காப்புல இருக்கும், அதுதான் உங்களுக்கு அந்த ஃப்ளாட்டான லுக்கை கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன். கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு மார்க்கெட் சைஸ் கூடைக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா நார்மல் கூடையிலே நம்ம வந்து அஞ்சு கஞ்சு போட்டிருக்கோம், ஆனால் அது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே வரும்னு வச்சுக்கோங்களேன். பாக்ஸ் நாட் போட்டதுனால நல்லா பெருசாகவே வரும். சிவன் கண் பேட்டர்ன் போடுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சைஸ் வராது, ஆனால் ஒரு மார்க்கெட் கூட அளவுக்கு உங்களுக்கு சைஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம அகலமும் நல்லா வச்சிருக்கோம். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் கைப்பிடி போடுவேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் வந்து கைப்பிடி எப்படி போடுறது நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.